ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி ஸ்டேரி. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருமா வராதா, எஸ்எம்எஸ் வருமா வராதா, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப யோசிச்சுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இந்த தொகையை பெற தகுதியான பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் என தமிழ்நாடு அரசு வந்து ஜூலை மாதம் அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருமே முகாமில் போயிட்டு ஜூலை மாதமே வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரை பார்த்திங்கன்னா அந்த முகாம்கள்லாம் வந்து 2 கட்டமாக வந்து நடத்துனாங்க தமிழ்நாடு அரசு. விடுபட்டவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு சலுகையாக 18, 19, 20 இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இந்த 3 தேதியும் கொடுத்து சிறப்பு முகாமும் வந்து மாறி வாங்கின எல்லா ஃபார்மையும் வந்து பார்த்திங்கன்னா அரசு இருக்கிற தகவல்களை வச்சு ஸ்கேன் பண்ணி சரிபார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலரெல்லாம் நேரடியாகவே வந்து கள ஆய்வும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க அரசு அலுவலர்கள் மூலமாக. இது கவர்மெண்ட் கொடுத்துருந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட 1,65,00,000 மகளிரை வந்து பயனாளிகளாக தேர்ந்தெடுத்தும் உள்ளனர். கரண்ட் பில் வந்து 3,500 யூனிட்டுக்கு மேலே போயிருக்கவங்க, கவர்மெண்ட் ஷாப்பில் பென்ஷன் வாங்குறவங்க, கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்க, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா, அதை மாதிரி இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது போக ஃபார்மெல்லாம் ஒழுங்காக ஃபில் பண்ணாதவங்களையும் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. எதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, அவங்க வந்து மேல்முறையீடு செய்யணும்னு சொன்னால் இசேவலை போய்ட்டு அந்த மெசேஜ் வந்து 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு வந்து செஞ்சுக்கலாம். இது மாதிரி மேல்முறையீடு செய்கிறவங்களை வந்து வருவாய் கோட்டாட்சியர் வந்து மேல்முறையீட்டு அலுவலராக செயல்பட்டு இணையதளம் மூலமாக எல்லாத்தையும் வந்து சரிபார்ப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியர் வந்து மேல்முறையீட்டு மனுவெல்லாமே சரிபார்த்துட்டு தகுதி இருக்கிறவங்களை திரும்பி வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் மேல்முறையீடு கண்டிப்பாக நம்ம பண்ணால் நமக்கு கிடைக்கும்னு தோணுதோ அவங்க எல்லாருமே போயிட்டு இசேவை மையத்தில் வந்து பதிவு பண்ணுங்க, திரும்பவும் மேல்முறையீடு செய்யுங்க. இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த எஸ்எம்எஸ் வந்த பிறகு மட்டும்தான் போயிட்டு நம்ம மேல்முறையீடு வந்து பண்ண முடியும். அதுக்காக அந்த எஸ்எம்எஸ் ஒன்றுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.